ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லுங்கி நெகடி தென்னாப்பிரிக்காவோட ஸ்பீட் பவுலர். லுங்கி நெகடி இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தான் அறிமுகமானாங்க. ஆனால் அறிமுகமான போட்டியிலே 6 விக்கெட்களை வீழ்த்தி அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா அணியோட மிகச்சிறந்த ஸ்பீட் பவுலராக செயல்பட்டு வராங்க. இந்த வருஷம் IPL மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது லுங்கி நெகடியை ஏறத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் IPL மேட்சில் இதுவரைக்கும் லுங்கி நெகடியை போட்டியில் களமிறக்கலை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் லுங்கி நெகடியோட தந்தை ஜெரோம் நெகடி உடல்நல குறைவு காரணமாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இவங்களோட இறுதி சடங்குகளை கலந்துக்கிறதுக்காண்டி லுங்கி நெகடி தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க. லுங்கி நெகடி இப்போதான் தென்னாப்பிரிக்காவோட ஒரு மிகச்சிறந்த ஸ்பீட் பவுலர் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் கடந்த காலங்களில் லுங்கி நெகடி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. லுங்கி நெகடி சின்ன வயசில் குடும்பத்தோட வறுமையின் காரணமாக லுங்கி நெகடியும் அவங்களோட சகோதரரும் தென்னாப்பிரிக்க ரோட்டில் வேர்க்கடலை விற்றுருக்காங்க. வாழ்க்கையில் லுங்கி நெகடி எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையால் முயற்சி பண்ணி எல்லாரும் பாராட்டுற வகையில் ஒரு மிகச்சிறந்த ஸ்பீட் பவுலராக இப்போ உருவாகியிருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறவங்களுக்கு லுங்கி நெகடியும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.